எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே என்ன, அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிக்கிறதே ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஃப்வாரி வந்து அப்பாவுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜிலேபி செஞ்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் மேலே மேலே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், அதெல்லாமே பாருங்கள். அதெல்லாமல் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 4 டேஸ் முன்னாடி கேட்டிருந்தேன் என் அப்பா கிட்டே உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு, அது எல்லாமே பார்த்தேன் நான் தான். என் அப்பா பார்த்தாரா இல்லைன்னா தெரியல, ஏதோ கேட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து ஒரு 10 கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே போயிட்டு சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதெல்லாமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு, அது உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள் நீங்கள். நாங்களே ரூம்குள்ளே வந்து திருட்டுத்தனமாக பண்ணின்னு இருக்கோம், அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் காலிலேருந்து நான் இங்கே வெளில வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் அப்பா என்னமோ வழக்கம் போல் என்னமோ கேக் தான் கட் பண்ணுவாங்க அப்படின்னு பர்த்டேக்காக தான் பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அதை தாண்டி இவ்வளோ இருக்குன்றது அவருக்கு கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னன்னு பாருங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, பர்த்டே என்ன பண்றீங்க, பர்த்டேக்கு என்னது டைகர் எல்லோ லெமன் எல்லோ கேக்கா கேக் இதில் பண்ண முடியாது சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் இன்னமும் இருக்கு. உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், ஸ்வீட்டா ஜிலேபி? ஓ அதுதானா இது. நம்ம செப்பரி ஆயில் எங்க தெரியாம போயிட்டு அப்பாயிட்டே கேட்டாரு. ஆஹா மினுக்குது. டாடிக்கு நம்ம ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவர் மற்ற சர்ப்ரைஸுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டை கொடுத்த ஆரம்பிச்சிடலாம். அங்கிள் டாடி எழுந்திருக்கீங்க. சுட சுட ஜிலேபி எல்லாம் குங்குமம் போட்டு வீட்டிலேருந்து திட்டுத்தனம் வாழ்த்துட்டா ஹரி போட்டு கொடுக்கறல்ல. ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நல்லா இருக்கு, ரொம்ப மறுமொருன்னு இருக்கு. நான் இப்போ தான் சாப்பிட்டு சரி வந்து படுக்கலான்ட்டு இப்படி வந்தால் கரெக்டாக இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா மறுமொருன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் கேசட் பாம்பு போகிறோன்னா ஆஹா இன்னைக்கு ஜிலேபி சாப்பிடுமா அப்படி அந்த மூட்லேயே போவோம். அங்கே போய் கேசட் வாங்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஜிலேபிக்காரர் இருக்கிறாடா பார்த்துக்கலான்னு. சொன்ன மாதிரியே 10 கமெண்ட் வந்து பெஸ்ட் கமெண்ட் வந்து படிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பலூன்குள்ளே போட்டு மற்ற பலூன்ஸோடு வச்சிடலாம். அப்பா வந்து இந்த கமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி பலூனை வெடிச்சு இதை பார்த்து படிப்பார். ஒரு அம்மா பயந்துட்டு இருக்காங்க இந்த பலூன் வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டு. காத்துதானே ஊதியாச்சு. இந்த பலூன்ஸ்லாம் அந்த மெசேஜ் இருக்கு. இங்கே நம்ம செஃப்வாரி பூஸ்ட் குடிச்சிட்ருக்காரு, எல்லாம் இங்கே ஜாலியாக படுத்துன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பலூன் எடுத்துகிட்டு ஓட எல்லாம் தலை தெரிக்க ஓட போகிறாங்க. உங்களுக்கு பலூன்னாலே பிடிக்காது. ரொம்ப நேரமாக போராடி முடிச்சிட்டோம். என் அப்பா உள்ளே வந்து குளிச்சிட்ருக்காரு, இன்னும் பார்க்கல. சரி அதான் அவர் குளிக்கிற டைமில் கதவு மூடி டக்கு டக்கு டக்குன்னு பலூன் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது ரியாக்ஷனை பார்க்கலாம். இது வந்து கண்டே பிடிக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் அது இன்ஃப்ளேட் பண்ணிட்டு இருக்கும்போதே டம்மு டிம்முன்னு சவுண்டு வந்துச்சு. அது வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையாலாம் தெரியல, பார்க்கலாம். ஐயோவா என்னடா லைட்டில் போட்டுக்கிறீங்க, ஆமா
அப்படின்னா தேடி தேடி பிடிக்கணும். என்ன தேடி பிடிக்கணும்? இது உள்ளே எதனா வச்சுருப்பீங்க, அதை பா எடுக்கணும். என்ன போடுவாங்க ட்ரெஸ் ரெட்டில்? எங் இதில் எங்கே இருக்குன்னு க்ளூ கொடுப்பீங்க, அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆ, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளூ கொடுப்பேன், அதை வந்து அப்படியே கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. என்னை டெய்லி போட்டு வெளுத்து எடுத்து அதை உனக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட கொடுப்பேன். நான் யார், நான் எங்கே இருக்கேன், என்னது இது, இருப்பேன், எங்கே இருப்பேன், என்னது பிடிச்சவங்க யார், யார் உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிச்சவங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது யார், எப்படி அனிமல்ஸில் சொல்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன, அப்புறம் ட்ரெஸ் ரெண்டு கொக்கோ. சரி, அப்புறம் இப்போ படிக்க திருச்சி. என்னை டெய்லி போட்டு வெளுத்து எடுத்து அதை உங்க சிக்கன் சிக்கன் நான் எங்கே இருப்பேன், ஃப்ரிட்ஜில் இருக்கோம், அதுக்குள்ளே எங்கன்னா இருக்கும்னு நினச்சேன். இருக்கு சிக்கனு இருக்கு. சரி, அடுத்த க்ளூ எங்க, அங்கதான் இருக்கும். ஓ, அது பாரியா, ஓ அந்த க்ளூ போட்டிருக்கோம், அது தகவல் இந்த நீ வச்சுக்கோ. அடுத்த க்ளூ, என்னையும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் கொடுப்பேன், ஆனால் ஆனால் என்ன என்ன என்னை வெளுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கொடுத்தா போதும். உனக்கு சப்பையோ புரியும், இதெல்லாம் நீ டெய்லி பண்ணுற வேலை இது. குட்டி புளியா? அதுக்கு என்ன பண்ணுவி? ஆ, அதுக்கு வந்து கேட் ஃபுட்டு. அதை வெளுத்து எடுக்க அதிகம் கேட்டுன்னு இருக்க, நீயே போன கூகோ போய் ஹெல்ப் பண்ணுப்போ. எதுல வேணா இருக்கும், எதுல ஒண்ணு எது வேணும் வேணாம், பிளாக் எதுவும் பிளாக் அதுக்குள்ள பாருங்க. இல்லையே, இல்லங்க நோண்டி பாருங்க, இது உள்ள போட்டு வச்சிக்கறாங்க. சொன்னமா இல்லையா, அது இங்க சொல்லியா, இங்க தான் நான் போல்ல. நான் மட்டும் இல்லைனா உங்களால் ஒரு வீடியோ கூட போட முடியாது டி மாப்பில். நான் டெய்லி 10 மணி நேரம் ஓடிட்டே இருப்பேன், அதுதான் கம்ப்யூட்டர். நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டாங்க, இதுலேயே ஹோம் டூர் ஃபுல்லாகிடும் போல. போன க்ளூ ஈஸியாக இருந்துச்சு, இந்த இதை கண்டுபிடி பார்ப்போம் என்ன அப்படி இருக்குது இதில். ஐயோ, என்னை உன்னோட போன பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ண எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் யார், இப்போ தூங்கிட்டு இருக்கிறேன். கேமரா, கம்ப்யூட்ரு, பழைய கம்ப்யூட்ரு. பழைய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கம்ப்யூட்டரு அது இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு. போச்சு, வெறும் கேமரா கம்ப்யூட்டர் மட்டும்தான். டேய், இன்னும் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப லேட்டாகுது. கட்சாப் பண்ணிப்பேன், ஒரு ப்ரூவ் வேணால் கொடுக்க முடியும். இந்த ரூமில் இல்லை. வேற என்ன, ஆ பிரிண்டர், பிரிண்டர், ஐயோ என்ன எக்கச்சக்கம் இருக்குது. ஓ, இவ்வளோ தூரம் வந்துட்டியா நீ, இதோ விக்ரம் பார் ஆப்பு. உனக்கு டெய்லி இதை படிக்காமல் தூக்கம் வராது, படிக்காமையா? இதில் தான் உனக்கு எல்லோரோட அன்பும் கிடைக்கும். ஆனால் க்ளூ எங்கே வேணாலும் இருக்கலாம், போன வீடியோவில் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். தேடி கண்டுபிடி. போன வீடியோவில் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். வீடியோலையா? போன வீடியோ வந்து லாஃபிங் கேஸு, அதுக்கு முன்னாடி உடஞ்ச பிரிட்ஜு. எனக்கு தெரியாது,
உடஞ்சு பிடிச்சு தெரியலடா எதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுல ட்ரெஷர் பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு டெய்லி இதை படிக்காம தூக்கம் வராது. இதுல தான் உனக்கு எல்லாரும் அன்பும் கிடைக்கும். எதுல கிடைக்கும்? எல்லாரும் இதுல உனக்கு எதுல இது பண்றாங்க? யூடியூப். வெயிட் வெயிட் ஓகே ஓகே வந்து மகள யூடியூப்ல இதுல கமெண்ட் அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டமா குத்துட்டு யூடியூப்ல கமெண்ட் தான் போடா. இது ரொம்ப ரொம்ப டஃப். இது சும்மா கடைசி கடைசியா அது அதுக்கு முன்னாடி போட்டேன். அது வெக்கல இந்த ஆப்னு வெச்சிட்ட ஆப். ஆனா யூடியூப் கமெண்ட் அடுத்து கமெண்ட்ஸ்ல தேடணுமா? கமெண்ட்ஸ்ல எங்க போய் தேடணும்? அது அதுதான் எனக்கு தெரியாது. எங்க வேணா இருக்கலாம். கமெண்ட்ஸ்ல எங்கடா? அப்ப போன்ல இருக்குமா? இந்த போன்ல ஏதோ படிக்காம இதுல படிப்ப. இங்க போயிட்டே இருக்க என்ன நீ உனக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு அதை வீடியோவா கூட போட்டிருக்க. நான் கருப்பா இருப்பேன். போய் தேடி கண்டுபிடி. ஐயோ என்னடா இது? ஹாப்பி 59th பர்த்டே. உள்ள இரு, என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்கும் சொல்லிட்டுதான் பிரிக்கணும். ஆடா இருக்கு. பாக்ஸா மேல? பாக்ஸ் இல்லாம எனக்கு என்ன பிடிக்கும்? என்னடா இருக்கும் எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க என்ன நாயர் போனா போன்லாம் இல்ல, சும்மா டப்பா தான் இருக்கு. உள்ள வேற இருக்கு. ஃபோன் வந்து நான் எனக்கு வந்து எல்லாம் யூஸ் பண்ண ஃபோன் தான். நான் எப்பவுமே வாங்கிப்பேன். திரும்பி புது ஃபோன் வாங்கி கொடுத்தது பெரிய சர்ப்ரைஸ் இது. ஆனால் எனக்கு இது மாதிரி இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்லாம் தேவையே இல்லை. எனக்கு இவங்களை நல்ல காஸ்ட்லி ஃபோன் தான் வாங்குவாங்க. அது வந்து 2 வருஷம் பொறுத்து திரும்பி எனக்கு கொடுத்துருவாங்க. அது ரொட்டேஷனில் எங்கிட்ட தான் வரும். இதெல்லாம் வந்து ஓவர். எனக்கு நான் வந்து அவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். யூடியூப்பில் கமெண்ட்ஸ் படிப்பேன், அவ்வளோதான். யூடியூப் பார்ப்பேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதர் மாதிரி பேசுகிறத நிறுத்தி. இதுதான் என்னுடைய லைஃப்லேயே காஸ்ட்லியஸ்ட்டு கிஃப்ட்டு. வேறு யாரும் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு பர்த்டேவே கொண்டாட மாட்டோம். நேராக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். எதனா ஒரு ஷர்ட் எடுப்போம், அவ்வளோதான். கண்ணாடியை வேற கழிட்டானுங்க. ஒன்றும் தெரில. எனக்கு மனசு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட் அதை போட்டுக்கிட்டு நான் படுத்துருவேன். அது வந்து நான் இப்போ வச்சுக்கிற ஃபோனில் கேட் பண்ணால் மழை சவுண்ட் மாதிரி இருக்காது. வாட்டர் ஸ்பீக்கர் சவுண்ட் மாதிரி இருக்கும். பட் இதில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோன் கூட கொடுத்துருப்பாங்க, காதில் மாட்டின் ஜாலியாக கேட்கலாம். ரெண்டாவது இந்த கமெண்ட்ஸ் படிக்க சொல்ல இல்லை வீடியோ பார்க்க சொல்ல அந்த ஆடியோ கேட்கவே கேட்காது. அது கையில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு பார்ப்பேன். பட் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நாங்கள் போன இடம்லாம் கொலாஜ் பண்ணி வாழா என் வாழ்வை வாழவேன்ட்டு நான் அந்த இதில் மேலே வரும் அந்த ஸ்லோகன்னு அதை இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. நானும் வரேன். சரி அப்போ அந்த ஃபோன் கொடு. இப்போ கீழே பலூன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. நாலு நாள் முன்னாடி யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். அதுல வந்து எல்லாம் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டேன். உன்னை வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டேன். அதை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாத்தியா? இல்லையா? இல்ல அதுவே பார்க்கல. அப்ப நல்லது. அப்ப அதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து நல்ல கமெண்ட் வந்து ஒரு 10 கமெண்ட் வந்து நான் பலூன் வளரிட்டேன். ஐயோ சரி, எதாவது சொல்லதானே போறோம். வச்சுட்டு அப்பா வந்து படிப்பாரு அப்படின்னு சொன்னேன்.
இப்போ இந்த பலூன்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கு, எந்த பலூனுக்கு தேடி கண்டுபிடிச்சி உடச்சி அது எல்லாத்தையும் இது பண்ணிப்போ. கடைசியா படிக்கலாம். ரொம்ப நேரம் நின்று கால் தான் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துட்டேன். நான் வந்து ரெகுலராக வீடியோவில் டெய்லி வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவேன். இது புதுசாக இது கம்யூனிட்டி போஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க, நான் பார்க்கவே இல்லை. எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெசேஜ்லாம் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ படிக்கிறேன், ஒன்று ஒன்றா படிக்கிறேன். He proved that age is not a barrier. It is simple and adventure, love and care of animals. Always a true heart person. Always smiling and make good thoughts in our mind. And keep us smiling. Thank you, guys. அப்படின்னு க்ரூ கேமிங் அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏஜை பற்றி நான் எப்பவுமே மைண்ட் பண்ண மாட்டேன். எப்பவுமே வண்டி ஓட்ட சொல்ல கூட ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போவோம், அப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும், நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, பயம் வரும். ஏஜை பற்றி மைண்ட் பண்ணுறது இல்லை தான், அது உண்மை தான். அதே மாதிரி சைல்டு அந்த அனிமல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் கூட அதை வந்து நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக ஆகலாம் அப்படின்ட்டு பாசிட்டிவாக தான் போவேன். என்னை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்து வந்து வருண் விலாக்ஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. Express his emotions are real in every video. And man with self-confidence and wishing success to him. Happy birthday, Ignacer. இன்னோசன்ட்டான்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் ரொம்ப ரொம்ப எமோஷனல் தான், அது கரெக்டு தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப அதிகம், அதனால தான் நான் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்திருக்கு. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பார்க்கலாம், அடுத்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபூடி பிரதர்ஸ்ன்ற இருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் நேம் சொன்னாலும் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல. இந்த ஏரியா லாஸ்ட் சிப்ஸ் சாப்பிட்டீங்க வேறு லெவல். பிகாஸ் நான் டுடே தான் அதை சிப்ஸை சாப்பிட்டேன், என்னால் நிற்கவே முடியல அந்தளவுக்கு காரம். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ எப்படி சாப்பிட்டீங்களோ தெரியல. வீடியோ பார்க்குறதுல சில வியூவர்ஸ் தான் அவங்களும் சாப்பிடுவாங்க, மற்றவங்களும் அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு போயிடுவாங்க. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். யூ ஆர் த ஹீரோ ஹல்வேஸ். ஹீரோன்ற அளவுக்குலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு வெறியோடு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இதில் வந்து எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலான்ட்டு தான் இதை பண்ணது. இந்த வயசில் கஷ்டம்தான் அது, ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்துக்கு எங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம். ஃபூடி பிரதர்ஸ்ன்ற சேனல் அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்து பார்க்கலாம், ஆர்த்தி யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். டேட் லைஃப் ஃபேன் சரண், இவர் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கமெண்ட்ஸை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. ஏஜ் வந்து 9 தான் போட்டிருக்காரு. டேட்ஸ் லைஃப் ஃபேனுன்னு ஆரம்பிச்சிருக்காரு எங்கள் பேர்லேயே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஐ லைக் டேட் வெரி மச், ஐ எம் த ஃபேன் ஆஃப் டேட்ஸ் லைஃப். ஐ லைக் டேட் யூ லுக் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஸ்மைல் அண்ட் வீடியோ இஸ் சூப்பர் எடிட்டிங் அண்ட் கேமரா வீடியோ ஸோ சூப்பர். ஐ லவ் தட் லைஃப் யூ ஆர் ரீடிங் மை கமெண்ட். கிவ் மீ ஹாஃப் பீஸ் டேட் மை த லைஃப் ஆஃப் டேட் இஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். மை நேம் இஸ் சரண். சின்ன குழந்தை இன்னோசென்ட்டாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மனசில் போய் தங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், அந்த குட்டி ஃபேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து பார்க்கலாம் யாருன்னு. He is a good father for you because he is always good and doing good to others also. So you may learn more from him and he is not considering his age as not a matter because in this age others can't work too but he is running YouTube channel. I see him as my father. Surya Graphics வந்து அனுப்பிச்சிருக்காங்க, தேங்க் யூ. யூடியூப் ஆரம்பிக்கணும் ஒரு வெறி ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா அதில் முன்னுக்கு வரணும்னு என்னுடைய கடைசி சான்ஸ் இது, அதனால தான் இதை நான் ரொம்ப சிவியராக பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஆமோஸ் ரிவ்யூ அப்படின்ற சேனல் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. With respect to that, I can't divide each and everything and say about him because he is everything. My love for him never ends. Happy birthday. May God showers abundance உங்களுடைய விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மிக்க நன்றி. ஜெகநாதன் அனுப்பிச்சிருக்காரு. Dad is too friendly with his son. That's why I like him so much and he lives his life as out English. His smile and speech makes everyone to forget their stress. This is what makes many people and will well wishes to watch his videos. Happy birthday, keep rocking, stay safe and happy. நான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகிற அளவுக்கு பேசுறேன்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது.
நீங்க விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I am 21 பட் என்னோட லைஃப் ஃபியூச்சர்ல நானும் இப்படி இருக்கணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு தாட் டாடி கிட்ட இருந்து தான் கிடைச்சது. அண்ட் லாஸ்ட் ஃபைனலி என் நேம் குணா அண்ட் டாஷ் நேம் குணா ஃப்ரம் த டே ஐ பிகம் ஃபேன் ஆஃப் டாடி அண்ட் வி போத் பெட் லவர்ஸ் பி ஃபிட் அண்ட் ஹெல்தி. உங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு நான் அதில் பேசியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிம்பிள் ஹி டீச் மீ ஹவு ஐ ஷுட் பிஹேவ் வித் மை சன். டாட் கிட்ட பிடிச்சது பாசிட்டிவ் எனர்ஜி, அதை அவர் பேசினாலே கிடைக்கும். ஒரு வீடியோ எடுக்கும்போது ரொம்ப அஃபிஷியலாக பேசாம என் அப்பாவா பேசுறது தான் நம்ம டேடியோட ஸ்பெஷல். ஹாப்பி பர்த்டே டேடி. இதில் வந்து அவங்க பழைய வசனம்லாம் எழுதியிருக்காங்க. வயசானாலே உங்க ஸ்டைல் அழகும் இன்னும் உங்களை விட்டு போக அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்க வந்து சுமையா அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய மொபைல்லேருந்து இதை அமைச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்டுக்கு. இனிய பிறந்தநாள் உங்களை நான் ரசித்துக் கொண்டிருக்கேன். உங்கள் மனிதாபிமானமாக இருக்கட்டும், உங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நீங்கள் விடாமல் முயற்சியுடன் செய்யும் வேலையாகட்டும், நீங்கள் எனது நெஞ்சை கவர்ந்துவிட்டீர்கள். உங்களது முயற்சிக்கும் பிறந்தநாளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ரசிகன் மகனாக கருதி சே மோனிஷ் என்றவர் அமைச்சிருக்காரு. சுத்தமான தமிழை டைப் பண்ணி அமைச்சிருக்கீங்க. உங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 180 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டில். எல்லாருக்கும் போய் பர்சனலாக தேங்க் பண்ணேன். உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் நான் படித்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் இமீடியட்டாக. இத்தனை வருஷமாக இந்த ஏஜில் எனக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள்லாம் யாரும் சொன்னதில்லை. என்னுடைய குடும்ப உறுப்பினருங்க மாத்திரம் தான் வாழ்த்து சொல்லுவாங்க. இந்த வயசில் இத்தனை பேர் இவ்வளோ பேர் மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ பேர் விஷ் பண்ணுறீங்க. இந்த நாள் வந்து ரொம்ப மறக்க முடியாத நாளாக அமைஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணம்.